ஓகே ஸோ அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். இன்றைக்கு ஜனவரி 1ஆம் தேதி, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏதோ நாங்கள் வந்து இங்கிலீஷ் கேலண்டர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் இங்கிலீஷ் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறதால நாங்கள் வந்து ஏதோ எங்களுக்கும் இன்றைக்கு புது வருஷம் ஆரம்பிக்கிற மாதிரி தான். சரியா? ரைட். நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களோட அமேசான் காலேஜ் சுமார் 10 வருட காலமாக, நியர்லி 10 இயர்ஸ் வி ஆர் ரன்னிங் திஸ் கேம்பஸ். இதுல ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குது அமேசான் காலேஜ். தேர் ஆர் 2 செக்ஷன்ஸ் வி ஹாவ் இன் அமேசான் காலேஜ். ஒன் இஸ் கால்ட் அமேசான் கேம்பஸ் வேர் வி ஹாவ் டிப்ளோமா, ஆன்லைன் டிப்ளோமா ப்ரோக்ராம், டிகிரி ப்ரோக்ராம்ஸ், HND ப்ரோக்ராம்ஸ் ஆர் கண்டக்டட் அட் திஸ் கேம்பஸ் டிவிஷன். அண்ட் வி ஹாவ் அனதர் செக்ஷன் அமேசான் காலேஜ். அண்டர் த காலேஜ் வி ஆர் ரன்னிங் த கவர்மெண்ட் அப்ரூவ் ப்ரோக்ராம்ஸ். அதாவது ரெண்டு செக்ஷன்ஸ் நாங்கள் செய்கிறோம். ஒன்று அமேசான் கேம்பஸ். இந்த அமேசான் கேம்பஸ் மூலமாக ஆன்லைன் டிப்ளோமா, அதே போல HND ப்ரோக்ராம், டிகிரி ப்ரோக்ராம், இதெல்லாமே அமேசான் கேம்பஸ் பேர்ல போய் கொண்டிருக்குது. அதே நேரம் டிப்ளோமா ப்ரோக்ராம் அனைத்தும், அரசு அங்கீகாரமான டிப்ளோமா ப்ரோக்ராம் அனைத்தும் அமேசான் காலேஜ் என்கின்ற ஒரு பேர்ல இயங்கி கொண்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னா வந்து நாங்கள் கவர்மெண்ட்ல 15 நிறுவனமா இருக்கிறதால கவர்மெண்ட் எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த கோர்ஸை மட்டும்தான் எங்களுக்கு செய்யலாம். அதனால அமேசான் காலேஜில் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. அமேசான் கேம்பஸ்ல ஏனைய சர்வதேச ரீதியில அங்கீகரிக்கப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் வந்து இந்த அமேசான் கேம்பஸ் பேர்ல நடத்தி கொண்டு வரோம். நியர்லி 10 இயர்ஸ் வி ஆர் ரன்னிங் திஸ் கேம்பஸ் அட் பம்பலப்பீட்டியா. அதுக்கு முதல்ல வி அட் தெஹிவல, இப்ப நாங்க பம்பலப்பீட்டில. சுமார் இதுவரைக்கும் சுமார் 2000 மாணவர்கள், 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் கோர்ஸை வெற்றிகரமாக முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், தேர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்லி தி ஆர் ஒர்க்கிங் அட் மெனி கண்ட்ரிஸ் ஓவர்சீஸ், வெளிநாடுகளை நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அதே நேரம் மெனி பீப்புள் ஹூ ஆர் ஒர்க் இன் ஸ்ரீலங்கா இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ், இன் கவர்மெண்ட் ஜாப் இலங்கையிலையும் அரசாங்கத்து நிறுவனங்களையும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அதே போல பல தனியார் துறைகள்ல வேலை செய்யறாங்க. பலர் வேலைகளுக்காக விண்ணப்பிக்கிறதும் இருக்கிறாங்க. ஓகே, இதுதான் எங்களுடைய கேம்பஸ் சுமார் இலங்கையிலேயே, நான் சொல்ல போனால் இலங்கையிலேயே முதலாவது கேம்பஸ். வி ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி கேம்பஸ் விச் வி ஹவ் அக்ரிடிட்டட் வித் மோர் தேன் 10 அவார்டிங் பாடிஸ். கிட்டத்தட்ட 10 சர்வதேச அங்கீகாரமான அமைப்புகளோட நிறுவனங்களோட பதியப்பட்ட ஒரு நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஏனைய ஆட்கள் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் பேசும் பொழுது மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட வீட்டு சத்தங்கள் எல்லாம் கேட்குது. ஸோ நான் உங்களுக்கு தெரியும், நான் இல்ஹாம் மரிக்கார், அமேசான் காலேஜுடைய டிரெக்டர் ஃபவுண்டர். உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இலங்கையில பல சமூக பணிகள், அதே மாதிரி பல உளவியல் சம்பந்தமான பயிற்சிகள், அதே போல கல்வி அமைச்சுடைய கல்வி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஐம் அ ரிசோர்ஸ் பர்சன், நான் டீச்சர்ஸுக்கு படிப்பிக்கிற ஒரு லெக்சரர். இப்படி இந்த வேலைகள் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். ஸோ உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நிறுவனம் மூலமாக, எங்களுடைய அமேசான் காலேஜ் மூலமாக பல திட்டங்கள், அதாவது கல்வியை மேம்படுத்துதல், தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துதது, மக்களுக்கு தெளிவுகளை விளங்கப்படுத்துறது போன்ற பல விடயங்களை நாங்கள் பல நிகழ்ச்சி மோர் தென் 10 என்னுடைய 10 செமினார்ஸ் இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல சின்ன சின்ன ப்ரோக்ராம் நாங்கள் நடத்திருக்கிறோம். அதிகமான பிள்ளைகள் அந்த செமினார் மூலமாக நல்லா பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு எனக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா வந்து இந்த காலத்துல மொபைல் போன் இருக்குது, சர்வதேச எல்லா தகவல்களும் இன்னைக்கு போனுக்கு வருது. அதிகமான பிள்ளைகள் ஏமாத்தப்படுறாங்க, போலியான கல்வி நிறுவனங்களுக்கு போயிட்டு ஏமாத்தப்படுறாங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து நிறைய வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. அதற்கு பல்வேறுபட்ட நிறுவனங்கள் அப்படி வகுப்பு நடத்துது. அறிவுன்னு சொன்னால் அந்த கல்வி எங்க வந்தாலும் எப்படி வந்தாலும் அதனை தேடி படிக்கிறது எங்கட கடமை. அது எப்படிப்பட்ட கோர்ஸா இருந்தாலும் உங்களுக்கு சம்பந்தமா இருந்தால் அதை நீங்க அந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் அதுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வீட்டில் இருந்த மாதிரி
உங்களுக்கு படிக்கிறதுக்கான அமைப்புகளை இந்த கோவிட்-19 வைரஸ் எங்களுக்கு கொடுத்திருக்குது. ஆகவே ஃபியூச்சரும் அதிகமாக இந்த கோவிட் எங்கள்கிட்ட இந்த லாஸ்ட் கடந்த இந்த இந்த 6 மாதமாக வெளிநாடுகளில் உள்ள சுமார் 25 மாணவர்கள் எங்கள்கிட்ட போஸ்ட் படிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஃபாரினர்ஸ். ஸோ இதுதான் எங்களுடைய கேம்பஸை பற்றிய சில ஒரு அடிப்படையான அறிமுகம். நீங்க மேலதிக தகவல் தேவைப்பட்டால் எங்களோட ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்ல போயிட்டு பாருங்க, அமேசான் காலேஜ் ஸ்ரீலங்கா. அதே மாதிரி யூடியூப் சேனல் இருக்குது, அமேசான் கேம்பஸ், அமேசான் காலேஜ், இது மாதிரி யூடியூப் சேனல்ஸ். அதே மாதிரி www.amazoncollege.lk வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து 3ம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழு, அதாவது திறன் அபிவிருத்தி அமைச்சில் பதியப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறோம். அது இல்லாமல் ISO சான்றிதழ், சர்வதேச ரீதியாக பதியப்பட்ட ISO சான்றிதழ் எங்களோட நிறுவனத்துக்கு இருக்குது. அது இல்லாமல் பல இன்னும் பல பிரிட்டிஷ் கவுன்சில், சிட்டி அண்ட் கில்ஸ், எட்ஹெட், அதே போல ஐபிஏ போன்ற பல அமைப்புக்குள் நாங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களோட பேசிக்கான அங்கீகாரங்கள். இரண்டாவதாக நீங்க தெரிஞ்சிருக்கணும், அதாவது நீங்க படிக்க போற அந்த ப்ரோக்ராம் அங்கீகாரமானதா, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கிறாரு அங்கீகாரமானதா இல்லையா, எப்படி அங்கீகாரமானு நாங்கள் செக் பண்ண, இதை பத்தியெல்லாம் இன்றைக்கு கதைக்க போறது இல்லை. இதை பத்தி ஏற்கனவே நான் பல ப்ரோக்ராம் செஞ்சிட்டேன். உங்களுக்கும் எதிர்காலத்துல மேபி ஒரு 1 மந்த்ல ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நான் சொல்லிக்கிறேன். அல்லது நீங்க என்னுடைய பெஸ்ட் ப்ரோக்ராம் உண்டிக்குது யூடியூப் சேனல்ல, அமேசான் கேம்பஸ் ஸ்ரீலங்கா நடிங்க யூடியூப் சேனல். அதுல கடைசியா போடப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, இந்த மோட்டிவேஷன் அண்ட் கரியர் கைடன்ஸ், அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும். சரியா? இதான் என்னுடைய ஒரு பேசிக். கிட்டத்தட்ட 20 வருடமாக இந்த கல்வித்துறையிலே இந்த தனியார் கல்வித்துறையில அல்லது ஆசிரியர் கல்வித்துறையிலே 20 வருடங்களாக நான் இந்த துறையில் இருப்பதனால் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு சரியான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கன்செப்ட்ல ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் அ டிவெக் அப்ரூவ்ட் சென்டர், ரெஜிஸ்டர்ட் வித் தி மினிஸ்ட்ரி ஆஃப் வொகேஷனல் அண்ட் ட்ரைனிங் மினிஸ்ட்ரி, அண்ட் ஆல்சோ வி அப்ரூவ்ட் பை சிட்டி அண்ட் கில்ஸ், பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் ஐபிஏ யூகே, which are the international recognized awarding bodies. So we are nearly 10 years we are running this campus in Bambalapitiya. We have different policies and systems in our college. In my next voice chat I will be talking you about, right? Engada college ku ene college ku different theriyuma, neraya college la vandu ungala kashta paduthuvaanga, adhu illa idhu illa adha kondu vaanga and assignment seinga deadline poiyidhu neenga fail, உங்களுக்கு கடிதம் தர இயலாது, சர்டிபிகேட் தர மாட்டாங்க, இப்படியான பல டோர்ச்சர் இந்த பல இன்ஸ்டிடியூட் பண்றாங்க. கோர்ஸை முடிச்சிருப்பாரு 2010ல், 2011 ஆகிருக்கும், 2012 ஆகிருக்கும், இன்னும் அவருக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருக்கா. ஸோ இது மாதிரியான பல நிறுவனங்களை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு ஃபீ, அதுக்கு ஒரு ஃபீ, இதுக்கு ஒரு ஃபீ, அது அப்படின்னு பல காசுகளை வாங்குற பல நிறுவனங்களை நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு எங்களோட ஸ்ரீலங்காவில். சரியா? அடுத்தது பாத்தீங்களாக்கும் லெக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்களாக்கும் மிகவுமே போரிங்கா இருக்கும், லெக்சர்ஸ் எல்லாம் போரிங்கா இருக்கும், தூக்கம் வரும். அதே நேரம் அதிகமா நாட்கள் இந்த கோர்ஸுக்கு சேர்ந்துட்டு இடையில ட்ராப் ஆயிடுவாங்க நாங்கள் பாக்குறோம். ஏன்னா போரிங்ல அந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால அவங்க சேருவாங்க, கொஞ்ச நாள் அவங்க ட்ராப் ஆயிடுவாங்க. இதே நாங்கள் ஆகவே இப்படி இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான ஒரு கல்லூரியாக எங்களுடைய அமேசான் காலேஜ் கேம்பஸ் இயங்கி கொண்டு வருகின்றது. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மாதிரிலாம் அடிக்கடி எல்லாத்துக்கும் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் கேட்கறது இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, மாத அந்த ஃபீ, இதோடையே அவங்களோட எல்லாமே டோட்டலாக அவங்களோட கோர்ஸ் முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா சில சில செலவு, அதாவது கன்வகேஷன், பட்டமளிப்பு ஃபீ, அது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள் வந்தால் விருப்பப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கொள்ள முடியும், சேர்த்துக்கொள்ள முடியும். இது மாதிரியான அடுத்தது எக்ஸாம் ஒன்று ஒருத்தர் செய்ய கிடைக்காட்டி இன்னொரு 1 மந்த்ல மறுபடியும் அந்த எக்ஸாம் நடக்கும், அதில் செய்யலாம். அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்க முடியாம போனால் இன்னொரு எக்ஸ்ட்ரா டேட் எடுத்து அந்த அசைன்மெண்ட்டை அவங்க செஞ்சு கொடுக்கலாம். இப்படியான பல டிப்ளமா கோர்ஸ் முடிக்க இயலாம போயிட்டு ஹாஃப்ல கோர்ஸ் ஃபீஸை கட்ட இயலாம போனாள்களுக்கு அந்த அதே கோர்ஸை சர்டிபிகேட் லெவல்டு பேரை மாற்றி ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக எங்களோட கேம்பஸ் இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த இந்த குறுகிய காலத்தில் பல வெற்றிகளையும், 2015ஆம் ஆண்டு பிஎம்ஐசியில் நடந்த மனித உரிமைகள் மகாநாட்டில் அச்சீவிங் காலேஜ் என்கிற அவார்டு எங்களுக்கு கிடைச்சது. அது இல்லாமல் மால்டீவ்ஸ் கவர்மெண்ட்,
Maldives government, Maldives நாட்டுடைய இந்த கவர்மெண்ட் எம்பசி எம்பசடரை நாங்கள் மீட் பண்ணி ஒரு எம்ஓயு ஒரு எம்ஓயு நாங்கள் சைன் பண்ணிக்கிறோம். அந்த எம்ஓயுல வந்து நாங்கள் அதில் அந்த எம்ஓயு மூலமாக எங்கள்கிட்ட படிக்கிற அந்த பிள்ளைகள் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மால்டீவ்ஸ் நாட்டுடைய அந்த எம்பசடரும் நானும் ஒரு டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுறோம். எங்கள்கிட்ட படித்த மாணவர்களை மால்டீவ்ஸ் நாட்டுக்கு வேலைக்காக அனுப்புறதுக்கான எம்ஓயு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இலங்கையில் உள்ள கவர்னர் அதாவது முன்னாள் முசம்மில் கவர்னர் எங்களுக்கு மூன்றாம் நிலை கல்வி அரசாங்கத்துடைய அங்கீகாரத்தை எங்கள் நிகழ்ச்சியில் தாராரு. அது இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில்ஸ் திறன் அபிவிருத்தி அமைச்சுடைய சம்பந்தம் ஒரு எக்ரிமெண்ட் என்விக்யூ பாடநெறிகளை இலங்கை அறிமுகப்படுத்துகிற இலவசமாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டுக்கு நாங்கள் சைன் பண்ணி எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய மிக குறுகிய காலத்தில் எங்களோட அச்சீவ்மெண்ட். அதே நேரம் மலேசியாவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி லிங்கன் யூனிவர்சிட்டி மலேசியாவில் உள்ள மிகவும் பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டியோட இணை அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி அது கீழே நீங்க பாத்தீங்களாக்கும் ஐடிபி ஆஸ்திரேலியாவுடைய அந்த இலங்கை நாட்டு பிரதிநிதி எங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்குறார். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு போட்டோ மூலமாக ஒரு புக்கே நாங்கள் அடிச்சு வச்சுக்கிறோம். நீங்க எங்களோட கிளாஸுக்கு வந்தா நீங்க அந்த விஷயங்களை பார்க்கலாம். அது இல்லாம பல சமூக திட்டங்கள் பல ப்ரொஜெக்ட் பல 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 செமினார்ஸ் பல நிகழ்ச்சிகள் சொல்லி நிறைய நாங்கள் செஞ்சிருக்கோம். அதெல்லாம் இப்போதைக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. இதெல்லாம் நீங்க எங்களோட ஃபேஸ்புக் பக்கங்களை பார்த்து நீங்க இதை தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்தது எங்கள்கிட்ட படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் ஒன்று தேவைன்னு சொன்னா இலங்கையில உள்ள எந்த பகுதிகளாக இருந்தாலும் அந்த பகுதிகளில் உள்ள பாடசாலைகள்ல தனியார் பாடசாலைகள்ல அல்லது அவங்களுக்கு விருப்பப்பட்ட பாடசாலைகள்ல நாங்கள் கடிதம் கொடுத்து அவங்களோட டெலிஃபோன்ல பேசி உங்களுக்கான அந்த ட்ரைனிங்கை நாங்கள் எடுத்து தருவோம். அதே மாதிரி கவுன்சிலர்ஸா படிக்கிறார்கள் உங்களுக்கு இங்கு கவுன்சிலர்ஸ் கீழே வேலை செய்யலாம். யூ கேன் ஒர்க் அண்டர் அ கவுன்சிலர் யூ கேன் ப்ராக்டிஸ் அண்டர் அ கவுன்சிலர் யூ கேன் ஒர்க் இன் அ ப்ரீ ஸ்கூல் ஒரு மொன்டசோரி பியாண்ட் திஸ் டைம் படிக்கிற காலகட்டத்திலேயோ அல்லது படிச்சு முடிச்ச பிறவோ உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் எங்கள்கிட்ட டிப்ளமா முடிச்சு அதாவது எங்கள்கிட்ட டிப்ளமா படிக்கிறதுக்கு பொதுவாக ஓ லெவல் இருந்தா போதும். ஓ லெவல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமா படிக்கலாம் சரியா. அதே நேரம் ஓ லெவல் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்கள்கிட்ட வந்து டிப்ளமாக்கு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஓ இல்லாம டிப்ளமா அந்த டிப்ளமா முடிச்ச பிறகு அவங்களுக்கு முடியும் HND ஹையர் நேஷனல் டிப்ளமா படிக்கிறது. அது ஒரு டிப்ளமா ஒரு 1 இயர் அல்லது 6 மந்த் HND ஒரு 1 இயர் அப்ப அதுல 2 வருஷம் கவர் ஆகுது. 6 மாதம் ட்ரைனிங் எடுத்தா 2 வருஷம் கவர் ஆகுது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு முடியும் எங்கட காலேஜ்லயே இப்ப நான் இப்ப காட்டின லிங்கன் யூனிவர்சிட்டியில அல்லது இந்தியா யூனிவர்சிட்டியில உங்களுக்கு இறுதி ஆண்டு டிகிரி பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு UGC அப்ரூவ் பண்ணப்பட்ட டிகிரிய நீங்க படிக்கலாம். இன்னைக்கு டிகிரி படிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க கேம்பஸ் போய்கொள்ள இல்லாம அதுக்குரிய கட் அவுட் மார்க்ஸ் இல்லாம அப்படிலாம் இல்லாம ஏ லெவல் இருந்தாலும் ஓ லெவலோடையும் எங்கள்கிட்ட இது மாதிரியான ஒரு ட்ரெக்கை நாங்கள் வச்சுக்கிறோம். நீங்க வேற எங்கேயும் போயிட்டு கஷ்டப்பட்டு தடமாற தேவையில்லை. நான் பலரை சந்திச்சிருக்கிறேன் என்னுடைய லைஃப்ல அங்க படிச்சு இங்க படிச்சு சொல்லுவாங்க சார் நான் 10 லட்சம் கட்டி படித்தேன் சார் எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கல. நான் 7 லட்சம் கட்டி படித்தேன் சார் எனக்கு ஒரே ஒரு கடிதம் மட்டும் கொடுத்துருக்கிறாங்க சார் எனக்கு சர்டிஃபிகேட் தரல சார் அப்படிலாம் எங்கள்கிட்ட இல்லை. முடியுமானவரை ஸ்டூடெண்ட்ஸுக்காகத்தான் நாங்கள் இதை இந்த கேம்பஸே வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னார் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஸோ உங்களுக்கான நல்ல ஒரு அகாடமிக் டீம் மல்ஷா மேடம்னு ஒரு சிங்கள டீச்சர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபரினாமிஸ்ட் சொல்ற ஒரு அரசாங்கத்து ஒரு கவுன்சிலர் ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி லாசகன் சார் கவுன்சிலிங்ல உள்ள ஒருத்தர் ஹிப்னோதெரப்பி ஹிப்னோட்டிசம் சம்பந்தமா ரூமி சார் போன்ற பலர்களை உள்ளடக்கிய ஒரு நல்ல ஒரு குரூப்பை கொண்ட ஒரு டீமை வச்சிருக்கிறோம். அந்த டீம் தான் உங்களுக்கும் பல ஆன்லைன் லெக்சர்ஸை கொடுப்பாங்க. ஒருத்தரே உங்களுக்கு படித்து தர மாட்டாரு. ஒரு குறிப்பிட்ட மாடியூல்ஸை ஒருத்தர் முடிப்பாரு. உங்களுக்கு 6 மாடியூல் இருக்குமா இருந்தால் ஒரு மாடியூல் ஒருத்தர் படிப்பிப்பாரு இன்னொரு மாடியூல் இன்னொருத்தர் படிப்பிப்பார். நார்மலி வி ஹாவ் மல்டி டேலண்டட் லெக்சரர்ஸ் வி ஹாவ் வித்தவுட் ரிலிஜன் வி ஹாவ் சிங்கள லெக்சரர்ஸ் வி ஹாவ் தமிழ் லெக்சரர்ஸ் வி ஹாவ் முஸ்லீம் லெக்சரர்ஸ் ஆல் different modules will be done by this lecturer. So don't worry, this is the
basic introduction about our college. So we have placement facilities. உங்களுக்கு நாங்க பிளேஸ் அது மட்டும் இல்ல, நீங்க படிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல இடையில உங்களுக்கு ஃபாரினுக்கு போற ஐடியா இருந்தா அது கூட எங்கட ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்டை நான் இந்த வருஷம் திறக்கிறோம். ஒரு இன்னொரு நிறுவனத்தோடு இணைஞ்சு படிச்ச பிறகு யூகே, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளுக்கு உயர்கல்விக்காக வேண்டி எங்கட சர்டிபிகேட்டை வச்சு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நாங்க ஜனவரிக்கு எங்களுடைய மாணவர்களுக்காக நாங்க கொடுக்குறோம். அதே நேரம் இந்த HND கோர்ஸ் எந்த அளவு வெளியுன்னு சொன்னால், இந்த HND கோர்ஸ் ஹை நேஷனல் டிப்ளமா யூகேட எந்த அளவு வெளியுன்னு சொன்னால், ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க 3 வருஷம் படிக்கணுமா இருந்தா ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுல 10 லட்சம் ரூபாய் இருந்தா 3 வருஷத்துக்கும் 30 லட்சம் போகும். அதே நேரம் எங்கட இந்த 1 வருஷ HND நீங்க முடிச்சால் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு நேரடியாக நீங்க ஃபைனல் இயர்ல போயிட்டு ஜாயின் ஆகலாம். அப்படி ஃபைனல் இயர்ல நீங்க ஜாயின் ஆகின்ற பொழுது ஃபர்ஸ்ட் இயருக்கு உள்ள 10 லட்சம் மிச்சம், செகண்ட் இயருக்கு உள்ள 10 லட்சம் மிச்சம் டிரெக்டா நீங்க ஃபைனல் இயருக்கு ஜாயின் ஆகலாம். அதே மாதிரி விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். ஸோ என்னுடைய அடுத்த லெக்சர்ஸ் காமன் லெக்சர்ஸ் ஒன்று நாங்கள் அடுத்த வீக் போட இருக்கிறோம். அதாவது வெளிநாட்டு கல்வியுடைய வாய்ப்புகள், இந்த கொரோனாக்கு பிறகு வெளிநாட்டு கல்வி அதிகமாக ஆரம்பிக்கப்பட இருக்குது பல நாடுகளால். இந்த வெளிநாடுகளுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதற்கான புலமை பரிசுகள் எப்படி அப்ளை பண்றது, அது எப்படி நாங்க எந்த நாட்டுக்கு போனால் படிச்சு கொண்டு வேலை செய்யலாம், இது மாதிரியான விஷயங்களையும் நாங்க எதிர்காலத்துல அடுத்தடுத்த லெக்சர்ஸ்ல நாங்க தருவோம். அதனாலதான் சொல்றேன், தொடர்ந்து எங்கட கேம்பஸோட இணைஞ்சிருங்க. மத்த ஆட்கள் மாதிரி டைமுக்கு டைம் எங்கட விஷயத்த மட்டும் பேசுற கேம்பஸ் நாங்க இல்ல. வி ஆர் நாட் அ காலேஜ் ஒன்லி ப்ரொமோட்டிங் அவர் ப்ரோக்ராம், நோ, வி ஆல்வேஸ் கிவ் த கைடன்ஸ் டு த ஸ்டூடண்ட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு டூ QS குவாண்டிட்டி சர்வரிங், நீங்க QS படிக்கணும், எங்க படிக்கணும், மெக்கானிக்கல் எங்க படிக்கணும், ஏசி எங்க படிக்கணும், எலக்ட்ரிக்கல் எங்க படிக்கணும்னு சொல்லி வி கைட் யூ, கைட் பண்ண. அதனாலதான் அடிக்கடி நாங்க சொல்ற விஷயம், எங்களோட நீங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும். இப்படி ஒன்று இருக்குது சார், அது அப்ரூவ்டா, கேள்விப்பட்ட சார் அது அப்ரூவ்டா, எங்களோட கைட் பண்ணிக்கொள்ளுங்க. கைட் பண்ணும் பொழுது அந்த நாலேஜை நீங்க எடுக்கலாம். தயவு செய்து தெரியாம போயிட்டு ஏமாந்துடாதீங்க. என்னுடைய கடந்த லெக்சர்ஸுக்கு பிறகு என்னோட 7 மாணவர்கள் கதைச்சாங்க, கிட்டத்தட்ட 7 பேர் என்னோட பேசினாங்க. தெரியாம பிழையான நிறுவனங்கள்ல, ஃபேக் நிறுவனங்கள்ல, போலி நிறுவனங்கள்ல அவங்க காசு கட்டி படிச்சு கொண்டிருந்தான். நான் சொன்ன பிறகு அவங்களுக்கு தெரியும் அது ஃபேக்னு சொல்லி. நிறைய பேர் அப்படி தெரிஞ்சு அவங்க அதுல இருந்து கலண்டு வேறொரு நிறுவனத்துல, அங்கீகாரமான நிறுவனத்துல தற்பொழுது படிச்சு கொண்டிருக்கான். ஸோ இந்த விஷயங்கள். அதே மாதிரி எங்கள்ட கோர்ஸ படிச்சு முடிக்கிற நேரத்துல, ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் அவர் கோர்ஸ், இஃப் யூ வாண்ட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வேலை ஒன்று தேவையா, நீங்க எங்கள்கிட்ட தரலாம். யூ கேன் டாக் டு அஸ், எங்களோட பேசுங்க. வி ஹாவ் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டீச்சர்ஸ், மெனி கண்ட்ரீஸ் லோக்கலி ஆர் ஃபாரின், தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரும். கேரண்டிட் இல்லை, நாங்கள் எதுலேயுமே போட இல்லை, 100% உத்தரவாம இல்லை, ஹெல்பிங் தான். 4 இடத்துக்கு போடும், ஏதாவது ஒன்று உங்களுக்கு சரி வரும். அப்படி எங்கள்கிட்ட படித்த பல ஸ்டூடெண்ட் இன்னைக்கு பல மொண்டசரியில இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. டவுட் எல்லாம் இப்ப நான் உங்களுக்கு டைம் தருவேன், அதுக்கு பிறகு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு. அடுத்தது மிக மிக முக்கியமானது, எங்கட காலேஜுக்கு நீங்க சேர்ந்தீங்களாக்கும் கோர்ஸை முடிச்சுட்டு தான் வெளியாவீங்க. ரீசன் உங்களோட கஷ்டங்கள், ஃபைனான்சியல் ப்ராப்ளம், அதனால நீங்க ட்ராப் ஆகலாமே தவிர எங்கட ப்ரெஷரால, எங்கட டென்ஷனால நாங்க கொடுக்குற அந்த ஒர்க் லோட்ல நீங்க ஒரு நாளும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஏன்னா எங்கட மிக இலகுவாக படிப்பிக்கிற ஒரு சிஸ்டமா தான் எங்கட இருக்குது. மிக மிக இலகுவான முறையில நாங்க படிப்பிப்போம். ரைட், அடுத்தது நீங்க எப்போதுமே ஒரு கோர்ஸ் எப்படி சூஸ் பண்றது, அந்த விஷயத்தை நான் வருவோம். ஹவு டு சூஸ் அ கோர்ஸ், வென் யூ ஆர் சூசிங் அ கோர்ஸ் சூஸ் யுவர் ஃபேவரிட் கேரியர், உங்களுக்கு பிடிச்ச கேரியரை சூஸ் பண்ண. வாட் யூ லைக், எது உங்களுக்கு பிடிக்குது, அம்மா சொல்றதையோ, அப்பா சொல்றதையோ, அவரு சொல்றதையோ, இவரு சொல்றதையோ உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா விருப்பம் இல்லாத ஃபீல்டுக்கு நீங்க போனால் உங்களுக்கு அந்த ஒர்க்ல நிறைய நேரம் வேலை செய்யல. யூ ஹேட் த ஜாப், சொல்லுவாங்களே எனக்கு இந்த வேலையில இருந்து இப்பதான் நான் தொலைஞ்சு போகணும் தெரியாது, ஐ ஹேட் மை ஜாப். அப்படி இல்லை, யூ ஷுட் லவ் யுவர் ஜாப். இங்க வந்து இருந்தா மனித்தியால கணக்குல நீங்க வேலை செய்யலாம், உங்களுக்கு போரிங்கே வராது. அதான் அந்த ஒர்க்கை நீங்க விரும்பணும். அது மாதிரி உங்களோட கெரியரை நீங்க சூஸ் பண்ணுங்க. அப்ப அப்படி இந்த சூஸ் பண்ணும் பொழுது எங்கள்கிட்ட உள்ள சில ப்ரோக்ராம்ல ஒன்று தான்
இந்த கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி மிக மிக முக்கியம். ஸ்பெஷலா நீங்க வேற எங்கேயாவது டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் படிச்சிருந்தால் திரும்ப எங்கள்கிட்ட வந்து டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் படிக்க தேவையில்லை. யூ கேன் ஸ்டார்ட் த கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி. விளங்குதா? நீங்க எங்கள்கிட்ட அதை படிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க ஒரு ஒர்க் பண்ற ஒருத்தரா இருக்கலாம், நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் இந்த கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி வெரி வெரி யூஸ்ஃபுல். உங்களோட மனதை எப்படி பீஸ்ஃபுல்லா வச்சு கொண்டிருக்கிறது, எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாம டென்ஷன் இல்லாம எப்படி வாழ்றது, போலியான வாழ்க்கை சோபன வாழ்க்கை பொய் வாழ்க்கையிலிருந்து எப்படி வெளியே வரும். நிறைய பேர் இன்னைக்கு வாழ்றாங்க பொய் வாழ்க்கை கலர்ஸ் வாழ்க்கை, அதுல எப்படி வெளியே வரது. இதெல்லாம் எப்ப நீங்க நீங்களா இருக்கிறீங்களோ அப்பதான் சக்சஸ். நீங்க நீங்களா இருக்கணும். அவருக்காக நான் இப்படி உடுத்த இயலாது, அவருக்காக நான் இப்படி செய்ய இயலாது, அவருக்காக நான் இப்படி நடிக்க இயலாது. தட் மீன்ஸ் நான் போலியான முக போலியான முக மூடியை நான் போடுறேன், அது என்ன லைஃபை ஸ்பாயில் பண்ணிடுறேன். ஸோ எப்படி நார்மலாக வாழ்றது, ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்தா எப்படி அந்த ஃபேமிலி ப்ராப்ளமை சால்வ் பண்றது, படிக்காத ஒரு பிள்ளைய எப்படி படிக்க வைக்கிறது, இதெல்லாம் தான் அந்த கவுன்சிலிங்ல வருது. சில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கவுன்சிலிங்கை படிச்சு கொடுத்த பிறகு சைல்ட் சைக்காலஜிக்கு வேறைய காசு கட்ட சொல்லுவாங்க, அடிக்ஷன் சைக்காலஜிக்கு வேறைய காசு கட்ட சொல்லுவாங்க. எங்களை அப்படி இல்லை, ஆல் இன் ஒன். அந்த எங்களோட கவுன்சிலிங் டிப்ளமாவில் எல்லாமே உள்ளுக்கு அடங்கி இருக்குது. விளங்குதா? அதே மாதிரி அடுத்தது இந்த டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். டீச்சர் ட்ரைனிங் அடுத்தது, டீச்சர்ஸா நீங்க வரணுமா, நீங்க எந்த டீச்சராகவும் வரலாம். இந்த டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு காமன் ப்ரோக்ராம், இட் இஸ் அ காமன் ப்ரோக்ராம். யூ கேன் பி ஆர்ட்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், நோ வரீஸ். வி ஆர் நாட் டீச்சிங் த சப்ஜெக்ட், நான் உங்களுக்கு டீச்சிங் சொல்லி தர இயலாது. மேத்ஸ் தெரியாம உங்களுக்கு மேத்ஸ் டீச்சர் வர முடியாது, சயின்ஸ் தெரியாம சயின்ஸ் டீச்சர் வர முடியாது. ஸோ எங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமா ஒரு அப்ரூவ் பண்ணப்பட்ட சர்டிபிகேட். ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணும் பொழுது அதை கேட்பாங்க, சர்டிபிகேட், கேன் ஐ சி யுவர் சர்டிபிகேட், சர்டிபிகேட் பார்க்க முடியுமா, சர்டிபிகேட்டை கேட்பான். ஸோ அந்த சர்டிபிகேட்டுக்கான ப்ரோக்ராம் தான் எங்கட இந்த டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமா, டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதுல வந்து நாங்கள் படிச்சு கொடுக்குறது என்னது, டீச்சர்ஸுக்கான சைக்காலஜி. இன்னைக்கு நீங்க அதிகமான டீச்சர்ஸை பார்த்தீங்களாக்கும், பாவம், ஃபுல் டென்ஷன், ஃபுல் டென்ஷன், ஒரே டென்ஷன். இது அவங்களுக்கு என்ன செய்யறன்னே தெரியாது அந்த டீச்சர்ஸ். அப்ப அந்த டென்ஷன் இல்லாத ஒரு முறையில எப்படி படிப்பிக்கிறது, படிப்பிச்ச அந்த பாடங்கள், படிப்பிச்ச அந்த பாடங்கள் எப்படி ஞாபகமாக வச்சுக்கொள்றது, ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி இன்டராக்டிவ் ஆகிறது. ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், அதை எப்படி இலகுவாக ஹேண்டில் பண்றது, இதுதான் உங்களுக்கு சொல்றது. இந்த டீச்சிங்ல டீச்சிங் மெத்தடாலஜி, எப்படி ஒரு ஒரு லெசன் ஒன்று பிளான் பண்றது, லெசன் பிளானிங், இதெல்லாம் வரும். சூப்பர் சப்ஜெக்ட். டீச்சரா வர்ற ஆட்கள் படிக்கலாம் பயம் இல்லாம டீச்சிங். அது மொண்டசரிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நார்மல் டீச்சிங்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆகவே நாங்க சொல்றது ஒரு சர்டிபிகேட்டை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சர்டிபிகேட்டை எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட லைஃபுக்கு. சில ஆட்களை நாங்க பாக்குறோம் நிறைய அறப்படிக்கிறது, நிறைய கேள்வி கேட்கிறது, அது இருக்குதா இது இருக்குதா அப்படி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க படிக்க மாட்டான், ஏன்னெண்டுக்கு நாங்க எவ்வளவு விஷயத்துல ஏமாத்தப்படுறோம். அது லைஃப்ல வந்து ஏமாற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். அதை யோசனை அதிகமாக நாங்க யோசிச்சு ஒரு விஷயத்த சேர்ந்து நாங்க ஃபெயிலியர் ஆகினால் அது வந்து மன அழுத்தத்தை கொண்டு வரும். விளங்குதா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்கட பிசினஸ், அடுத்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட். பிசினஸ் மேனேஜ்மெண்ட், யூ வாண்ட் டு பிகம் அ பிசினஸ் மேன், யூ வாண்ட் டு ஒர்க் இன் ஆஃபீஸ், அட்மின் பக்கம் போகணுமா, நீங்க ஒர்க் பண்ணணுமா, ஒரு நிறுவனத்துக்கு ஃபாரினுக்கு போகணுமா, அதுக்கு நீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எங்கட ப்ரோக்ராம் இருக்குது, வெரி யூஸ்ஃபுல். அதே மாதிரி இங்கிலீஷ் லைஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் படிக்கிற ஆட்களுக்கு யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ். ஸோ வி ஹாவ் அ வெரி குட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம், வி ஹாவ் அ வெரி குட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம். அதே மாதிரி நீங்க ஃபாரின் போற ஐடியா இருந்தா, அதாவது அல்லது இலங்கையில அந்த மெடிக்கல் செக்டரோட நீங்க ஒர்க் பண்ண இருந்தால், ஏ லெவல்ல பயோ செஞ்சிருந்தால், அல்லது மஸ்ட் இல்ல இருந்தால், யூ கேன் பிகம் அ அசிஸ்டன்ட் நர்ஸ். எங்கள்ட்ட கோர்ஸ் ஒன்றிக்குது கேர் கிவர், டிப்ளமா இன் கேர் கிவர். அது வந்து நோயாளிகளை பராமரிக்கிற ப்ரோக்ராம், கேர் கிவர்.
அதே மாதிரி சைல்ட் கேர் சென்டர் ஆபரேட்டர் அது ஒன்று, ஏதாவது அது ரெண்டும் என்விக்யூ ப்ரோக்ராம், அரசாங்கத்துடைய ப்ரோக்ராம். இப்போ இது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் டஃப் கூட. கவர்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொன்னாலே மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் வரணும், மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் வரணும், 9 o'clock டு 4 o'clock கிளாஸ் வரணும், நிறைய படிக்க இருக்குது. எக்ஸாமில் வச்சு ஃபுல் பொடியோன்னு குடிப்பான், அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது மிக அப்போ நீங்கள் கோர்ஸை வெற்றிகரமாக முடித்தா உங்களுக்கு இப்படி ஒரு அங்கீகாரமான ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு அங்கீகாரமான சர்டிஃபிகேட். இதில் எங்களோட இமெயில் நம்பர், ஃபோன் நம்பர், அதுக்கு பிறகு உங்களோட பேர், அதுக்கு பிறகு உங்களோட என்ன கிரேட் படிச்சிங்க, அப்படியே கீழே பாருங்கள் எங்களுடைய அங்கீகாரங்களை பாருங்கள். டி வைக்கக்கூடிய அந்த நம்பர் இருக்குது, கவர்மெண்ட் லோகோ இருக்குது, யூகே லோகோஸ், இப்படி நிறைய லோகோக்களை உங்களோட இந்த சான்றிதழ் கொடுக்குது. விளங்குதா? என்னுடைய சைன் போட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட யூ வில் கெட் அ ரிசல்ட் ஷீட். இது மாதிரி இன்னொரு பேப்பர் ஒன்று வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசல்ட் ஷீட், அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிங்க, எந்தெந்த பாடங்களில் என்னென்ன மார்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இந்த கிரேட் வரும், சைன் வரும். அதில் அழகான ஒரு ஸ்டிக்கர் ஒண்டிக்குது பாருங்கள், மினுக்க ஸ்டிக்கர். அது ஏன் தெரியுமா? கள்ள கலவுல எங்கள்ட சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணாத வரையில் ஒரு ஹோலோகிராம் ஸ்டிக்கரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் எங்கள்ட சர்டிஃபிகேட் இது. ஸோ இது லேசான விஷயம் இல்லை. கோர்ஸை முடிச்ச உடனே உங்களோட பேரையும் எங்களோட வெப்சைட்ல போட்டுருவோம், வெப்ல இருக்கும், எனி டைம் யாருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் உண்மையிலேயே எங்களோட காலேஜில் படித்தவரான்னு சொல்லி போதும். அடுத்ததாக இந்த ஐசிடி ப்ரோக்ராம், ஐடி ப்ரோக்ராம், அது உங்களுக்கு தெரியும் எந்த கோர்ஸ் பாரு. இதில் எங்களோட சர்டிஃபிகேட்டில் இதில் கவர்மெண்ட் லோகோ இல்லை, எந்த தனியார் நிறுவனத்துக்கும் அரசாங்கத்து லோகோ சின்னத்தை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் மினிஸ்ட்ரியோட சைன் பண்ணி எடுத்த அந்த ஐடி கோர்சஸுக்கு மாத்திரம் உங்களோட சர்டிஃபிகேட்டில் நடுவில் கவர்மெண்ட் லோகோ வரும். மிக மிக அங்கீகாரமான ஒரு சான்றிதழை ஐடிக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட யாராவது தம்பியோ தங்கச்சியோ ஏ லெவல் ஓலி முடிச்சாக இருந்தால் பயமில்லாம அவங்களாம் எங்களோட ஐடி கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுங்க. 3 மாதத்தில் கவர்மெண்ட் லோகோ போட்ட ஒரு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த கோர்ஸுக்கு. ஸோ ஐடி கோர்ஸ் சம்பந்தமான ஒரு லெக்சர்ஸ் நாளைக்கு நடக்குது, 6:30 to 7:30. அதில் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புவாங்க, இன்றைக்கு அனுப்பியிருப்பாங்க. அதில் நாங்கள் ஐடி கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது தான் எங்கள்கிட்ட. இப்போ இதில் நீங்கள் ஒரே ஒரு உங்களுக்கு குழப்பமான ஒரு விஷயம் உண்டிக்குது. இந்த 2 வகுப்புகள் எங்கள்கிட்ட நடக்குது, 2 கோர்ஸ். ஒன்று ஆன்லைன் ப்ரோக்ராம். இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் யூகே அப்ரூவல் உள்ள ஒரு ப்ரோக்ராம். உங்களோட சர்டிஃபிகேட்டில் டிவெக் நம்பர் இருக்காது, யூகே நம்பர் இருக்கும், யூகே லோகோ இருக்கும். ஸோ சர்வதேச ரீதியாக அங்கீகாரமான ஒரு சர்டிஃபிகேட் தான் ஆன்லைனு கிடைக்கும். அதுதானே கோர்ஸ் ஃபீஸும் குறைய 30,000 எடுக்கிறோம். அதே நேரம் அதுக்கு ஒன்ஸ் எ வீக் தான் நீங்கள் படிக்கிறீங்க ஆன்லைன், ஒன்ஸ் எ வீக். அந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஃபார் த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹாவ் கிளாஸஸ் அட் அவர் கேம்பஸ். மாதத்தில் ஒன்றோ 2 மாதத்தில் 1 நாங்கள் வைப்போம், மாதத்தில் 1 இல்லை 2 மாதத்தில் நாங்கள் 1 வைப்போம். ரெண்டு மாதத்துல ஒரு கிளாஸ் நாங்க வைப்போம் எங்க கேம்பஸ்ல. உங்களை எல்லாரையும் நாங்க மீட் பண்ணுவோம், வி மீட் ஆல் ஆஃப் யூ, மீட் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் ஒன்று தருவோம், பிராக்டிகல் சொல்லி தருவோம், வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ஆன்லைன் டிப்ளமாவில் நாங்க ஆன்லைன் போட மாட்டோம் சர்டிபிகேட்ல. நீ கிளாஸுக்கு வந்தீங்க தானே, ஏன்னா 100% ஆன்லைன்ல. ஏன் தெரியுமா? இந்த ஆன்லைன் டிப்ளமா பொதுவாக வேலிட் இல்லை. இந்த ஆன்லைன் வேர்ட் வந்த சர்டிபிகேட்ல அது வேலிட் இல்லை. ஸோ நாங்க ஆன்லைன் வேர்ட் உங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நீங்க படிச்ச மாதிரி தான் அந்த சர்டிபிகேட் கிடைக்கும். உங்களுக்கும் இதே மாதிரியான சர்டிபிகேட் ஸ்டிக்கர் ஒட்டிக்கும், ஏண்ட சைனிக்கும், வெப்சைட்ல அப்ளைட் பண்ண எல்லாம் இருக்கு. அதுல யூகே பெரிய லோகோ போட்டிப்போம் யூகேல. இதுதான் இந்த ஆன்லைன். அந்த அப்ப இந்த டிவெக் டிப்ளமாங்கிறது 1 இயர் டிப்ளமா. நீங்க கிளாஸ் வரணும், ஆன்லைன் மட்டும் சரி வராது. வாரத்துல 1 நாள் நீங்க ஃபுல் டே வரணும், அது 4 hour வரணும், எவ்ரி வீக் வரணும், 1 இயர் வரணும். ஏன்னா கவர்மெண்ட் தானே, அவங்க சைன் எல்லாம் செக் பண்ணுவாங்க, வருவாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு. அதனால தான் இந்த 2 different இருக்குது. டிவெக் டிப்ளமா சவுதி, டுபாய், கட்டார் போற ஆட்கள் இருந்தால் உங்களுக்கு யூகே, இந்த யூகே அப்ரூவலும்
யூஸ் பண்ணிடும், ப்ராப்ளம் இல்லை. கவர்மெண்ட் அப்ரூவலையும் யூஸ் அதுவும் இருந்தாலும் நல்ல. அப்போ ஆனால் ஃபுல் டைம் படிக்கணுமே, அந்த ப்ராப்ளம் ஒன்று. அப்போ நீங்கள் அதனால தான் இந்த டிவெக் அப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த டிப்ளமா 90,000 கோர்ஸ் ஃபீஸ், 1 இயர் ப்ரோக்ராம், 1 இயருக்கு லெக்சர்ஸ் நடக்கும், 90,000 கோர்ஸ் ஃபீஸும் கூட. ஸோ என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு, ஆன்லைன் டிப்ளமா மோர் தன் இனஃப். ஒரு நாலேஜ் எடுக்க நீங்க படிச்சீங்க, அடுத்த ஸ்டெப் நீங்க HND படிங்க, அடுத்த ஸ்டெப் HND படிங்க. டவுட் நான் கூட க்வெஸ்சன்ஸுக்கு நான் இது டைம் தரேன் கேள்வி கேட்கறதுக்கு. 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி இந்த மாதம் உங்களுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்குது ஆன்லைன்ல. எங்களோட பல லெக்சரர்ஸ் அந்தந்த வகுப்புகளை உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ஒன்று ஃபாஸ்ட் ட்ரெக். ஃபாஸ்ட் ட்ரெக்னா பாருங்க, உங்கள்ட்ட ஃபைனான்சியலி உங்கள்ட்ட காசு பொருளாதார ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னால், ஆல்ரெடி உங்கள்ட்ட நிறைய டிப்ளமா இருக்குது, அந்த டிப்ளமா இந்த டிப்ளமா ஆல்ரெடி நீங்க ஒரு 5 வருஷமா டீச்சிங் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு டிரெக்டா எங்கட டிகிரியில ஜாயின் ஆகலாம், பட்டதாரி ஆகலாம் 1 இயர்ல. அதுக்கு பேரு டாப் அப் டிகிரி. எங்களுடைய இந்தியாவுடைய பல பல்கலைக்கழகங்களோட நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறோம். ஸோ 1 இயர்ல யூஜிசி அப்ரூவ் பண்ணப்பட்ட டிகிரி. ஏன் தெரியும் இந்த டிகிரி தேவை? நீங்க படிக்கிற எல்லாரும் இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாரும் உங்களோட ஒரு மைண்ட்ல யூ கீப் அ டார்கெட், ஒரு நீயத்து வச்சுக்கோங்க, ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சுக்கோங்க, எப்படியாவது நான் ஒரு டிகிரியை முடிக்கணும். சவுதியில, துபாயில, கட்டார்ல, மோல்டீவ்ஸ்ல 1.5 லட்சம் சம்பளம் எடுக்கிற டீச்சர்ஸ் செய்கிறாங்க, 2 லட்சம் சம்பளம் எடுக்கிற டீச்சர்ஸ் செய்கிறாங்க, 2 லட்சம். ஆனால் ஃபாரின் கண்ட்ரிக்கு டிப்ளமா சர்டிபிகேட் மட்டும் போதாது, டிகிரி ஒன்று தேவை, டிகிரி சர்டிஃபிகேட் ஒன்று தேவை. அதனாலதான் நீங்க எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாவது எப்படியாவது பிளான் ஒன்று பண்ணுங்க, ஒரு டிகிரி ஒன்று எப்படியாவது பண்ணிக்கொள்றதுக்கு. இந்த கொரோனாவால் உங்களுக்கு லேசி, வீட்ல இருந்தே டிகிரி பண்ணலாம், ஆன்லைன்லயே டிகிரி பண்ணலாம், ஆன்லைன்லயே HND பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஷிஃப்கா, ஏதாவது டவுட் இருந்தா கேட்க சொல்லி சொல்லுங்க. ஓகே, இதுதான் எங்களுடைய இந்த முக்கியமான க்வெஸ்சன்ஸ். இப்ப ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணுங்க எங்களோட அட்மின். இப்ப நாங்க க்வெஸ்சன் டைமுக்கு வருவோம். ஓகே சார்.